Welcome back guys to another episode of Python Bits. So in the Python Bits video, we will talk about a tkinter la or scrollable frame create pandrathu eppadi appdin paaka porom. Okay va? So scrollable frame na na edha pathi pesikittiruken. So indha mari enakku scroll pannakoodiya or frame theva. Adhaavadhu ulla custom widgets ava irukanum. And அந்த custom widgets na add panna enakku expand aagra mari or widget thevapadudhu. tkinter la pathinga appadina appadi or widget native ah kadaiyave kadaiyadhu nammalku vande or frame ah namba scroll pananum appadina and frame or canvas kulla dhaan embed pannum canvas mattum dhaan natively scrollable and or widget mattum dhaan natively scrollable but neenga vande canvas kulla unga neenga vande frames ah vande ulla insert pannalam insert pannakaprom and the frames insert pannakaprom and the canvas ah vena namba scroll pannalam so and the idea va base panni namba or custom widget create pannirukom enna widget appadina adu or frame maadhiri act panni adukulla vande namba create pandra pudhu frames ah thooki adukulla insert pandra mari kudukaporam and then adu automatically scrolling function oda vara mari vekkaporam. ஓகே வா இது ஏன் நான் வந்து இந்த விஜெட்டை பற்றி நான் ஒரு வீடியோ தனியாக கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த விஜெட்டை வந்து லைக் ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான விஜெட் நிறைய பேருக்கு வந்து இது எப்படி இந்த ஃபங்க்ஷனாலிட்டியை கொண்டு வர்றது அப்படிங்கிற ஒரு ஐடியாவே இல்லாமல் இருக்காங்க ஸோ அதனால் இந்த ஒரு விஜெட் வந்து டேரெக்டாக கோடு வந்து நான் உங்களுக்கு லிங்க் கீழே கொடுத்துனேன் ஸோ டேரெக்டாக இந்த கிளாஸை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கான வீடியோ தான் அது. ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி இது ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிடுறேன். நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு ஃப்ரேமை வந்து இன்ஹெரிட் பண்ணுறோம் அதாவது ஒரு ஆப்ஜெக்டை டிரைவ் பண்ணுறோம் டிரைவ் பண்ணி அந்த ஃப்ரேம்குள்ளே ஒரு கேன்வஸ் வைக்கிறோம். ஓகேவா அந்த கேன்வஸ் tkinter கேன்வஸ்க்குள்ளே பார்த்தீங்க அப்படி அந்த கேன்வஸ் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த கேன்வஸ்க்குள்ளே நான் கிரியேட் விண்டோ இந்த இருக்கு பார்த்தீங்களா கிரியேட் விண்டோ அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஃப்ரேம்ஸே பிளேஸ் பண்ணுறேன். அது என்ன அப்படின்னா ஒரு ஃப்ரேமை நம்ம எப்படி கிரியேட் பண்ணி ரூட் மேலே வைக்கிறோமோ அதே மாதிரி ஒரு ஃப்ரேமை நம்ம கிரியேட் பண்ணி நம்மளால் ஒரு கேன்வஸ் மேலே வைக்க முடியும் ஸோ அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணுறோம். ஓகேவா ஸோ வர அவங்க கொடுக்க ஒரு ஒரு ஃப்ரேமாக வாங்கி அந்த கேன்வஸில் அப்படியே இன்சர்ட் பண்ணி நம்ம வைக்க போகிறோம். கடைசியில் நம்ம அந்த மொத்த ஃப்ரேம்ஸையும் நம்ம ஸ்க்ரோல் பண்ண ட்ரை பண்ணோம் அப்படின்னா அந்த கேன்வஸை தான் ஸ்க்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறோம் ஸோ கேன்வஸை ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷனையும் சேர்த்து வைக்க போகிறோம். ஸோ தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறது. இப்போது லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறோம். அந்த கிளாஸ் எது டிரைவ் பண்ணியிருக்கு அப்படின்னா ஃப்ரேம் டிரைவ் பண்ணியிருக்கு நம்மளுக்கு ஏன்னா ஃப்ரேம் தேவைப்படுது ஏன்னா எம்பெட் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ரேம் வேணும். ஓகே ஸோ அந்த ஃப்ரேமுக்கு வந்து நான் மூணு இனிஷியல் ஆர்குமெண்ட்ஸ் வாங்கியிருக்கேன் என்னென்ன அப்படின்னா பேரண்ட் ஸ்பேசிங் அண்ட் மார்ஜின். ஸோ ஃப்ரேம் வந்து இனிஷியலைஸ் பண்ணும்போது ஃப்ரேம் ஆஃப் ரூட் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கொடுப்போம் இல்லையா ஸோ அந்த ரூட் அப்படிங்கிறத நான் இங்கே பேரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிடுவேன். இந்த செல்ஃப் வந்து நம்மளோட ஃப்ரேமை குறிக்கும். ஓகேவா ஓகே ஸோ இப்போ இந்த பேரண்ட்டை வந்து நான் சூப்பர் டாட் இனிட் பண்ணணும். ஸோ ஃப்ரேம் கிளாஸ் பேஸ் கிளாஸ் ஃப்ரேம் கிளாஸை வந்து நான் இனிஷியலைஸ் பண்ணுறேன். இனிஷியலைஸ் பண்ணிட்டு அடுத்து வரேன். செல்ஃப் டாட் லாஸ்ட் எண்ட் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிள். இந்த வேரியபிளை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னா கடைசி ஃப்ரேமோட கடைசி எக்ஸ் டைரக்ஷன் அதாவது எக்ஸ் லெவல் எங்கே இருக்குன்னு பார்க்க போகிறேன். ஸோ தட் அடுத்த ஃப்ரேமை நான் அந்த கடைசி எண்டில் போய் மாட்டலாம். ஓகே அடுத்து செல்ஃப் டாட் ஸ்பேசிங் அப்படிங்கிறது நான் கொடுக்குற ஃப்ரேம்ஸ் நான் இப்போ வந்து இன்புட்டாக ஒரு 10 ஃப்ரேம் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த 10 ஃப்ரேமை நான் கொண்டு போய் என்னோடய ஸ்க்ரோலபிள் ஃப்ரேமில் வைக்க போகிறேன். வைக்கும்போது அதுக்கு நடுவில் என்ன ஸ்பேஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத அந்த செல்ஃப் டாட் ஸ்பேசிங் அப்படிங்கிறது அதை ஸ்பேசிங் அப்படிங்கிறதுலேருந்து வாங்குறேன். மார்ஜின் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட்லேருந்து எவ்வளவு தள்ளி இருக்கணும் இல்லை எவ்வளவு பக்கத்தில் இருக்கணும் அப்படிங்கிறது குறிக்கக்கூடிய ஒரு இன்டீஜர். ஓகே அடுத்து நம்ம ஒரு கேன்வஸ் கிரியேட் பண்ணுறோம். இந்த கேன்வஸ் பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் தான் அதோட பேரண்ட் அதாவது இந்த ஃப்ரேம் தான் அதோட பேரண்ட். ஓகே ஸோ அதை நம்ம இந்த கேன்வஸ் நம்மளோட ஃப்ரேம்குள்ளே எம்பட் ஆகிருக்கு. இந்த ஃப்ரேம் அப்படிங்கிறது செல்ஃபை சொல்கிறேன். ஓகேவா இதுக்கு நான் சும்மா இப்போ லைட் க்ரீன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே ஹைட் அண்ட் விட்த் நான் கொடுத்துருக்கேன் இது ஃபிக்ஸடாக இதை நம்ம வந்து மாற்றிக்கலாம். இது உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இதில் வின் இன்ஃபோ ஹைட் அண்ட் வின் இன்ஃபோ விட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே சேஞ்ச் ஆகும். ஓகே அண்ட் தென் இம்பார்ட்டண்ட்டு இப்போ தான் வரும் ஸ்க்ரோல் ரீஜன். ஸோ இதுதான் வந்து என்ன சொல்ல போகுது அப்படின்னா இந்த கேன்வஸ் இந்த 500x500 ஸ்கொயரை தவிர எவ்வளோ தூரம் நான் ஸ்க்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறதான் சொல்ல போகுது. ஏன் அது வந்து 4 வேல்யூ வந்திருக்கு அப்படின்னா மொதல் வேல்யூ வந்து நார்த் சைடு அதாவது மேலே எவ்வளோ ஸ்க்ரோல் பண்ணுறது அடுத்து கீழே அடுத்து லெஃப்ட் அடுத்து ரைட் நம் எல்லாமே இனிஷியலாக 0 தான் கொடுத்துருக்கேன்.
என்ன மீனிங் அப்படின்னா, எந்த டைரக்ஷன்லையும் நம்மளால் ஸ்க்ரோல் பண்ணவே முடியாது அப்படிங்கிறது தான் மீனிங். ஓகே, ஸோ அடுத்து வருவோம். இப்போ இந்த ஸ்க்ரோல் பாரை பற்றி இப்போ பார்க்க வேணாம், அண்ட் இந்த இதை பற்றி இப்போ பார்க்க வேணாம். ஓகே, இப்போதைக்கு நான் கேன்வஸை பேக் பண்ணிட்டேன், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போது நம்மளுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ஃப்ரேம், நம்மளாக ஒரு ஃப்ரேமை க்ரியேட் பண்ணுறோம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எஃப்ஆர் இஸ் ஈக்வல் டு ஃப்ரேம் ஆ ஃப்ரேம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். பட் இது ஒரு பேரண்ட் இல்லாத ஃப்ரேம், பேரண்ட் லெஸ் ஃப்ரேம். ஓகேவா, ஸோ ஒரு டமி ஃப்ரேம் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ஃப்ரேமில் எனக்கு தேவையான எல்லா விஜெட்ஸையும் உள்ளே வைக்கிறேன். ஸோ லேபிள், என்ட்ரி, இதில் நீங்கள் என்ன வேணால் வைக்கலாம். மேபி லைக் இன்னொரு கேன்வஸ் கூட உள்ளே வைக்கலாம், உங்கள் இஷ்டம். என்ன வைக்கிறீங்களோ அதெல்லாம் ஐ டோன்ட் கேர். அது ஒரு ஃப்ரேமாக இருக்கணும், டாப் லெவலில் அது ஒரு ஃப்ரேமாக இருக்கணும். ஓகேவா, ஸோ எஃப்ஆர் அப்படிங்கிறது ஒரு கஸ்டம் விஜெட் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இதுக்குள்ளே நான் ரெண்டு இதை போட்டிருக்கேன், இதை நம்ம ஒரு கஸ்டம் விஜெட்டாக எழுதலாம். ஓகே, ஸோ கஸ்டம் விஜெட் டிரைவ்டு ஃப்ரம் ஃப்ரேம். ஓகேவா, அதுதான் எஃப்ஆர். ஓகே, ஸோ இந்த எஃப்ஆரை என்னோடய எஸ்ஆர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஸ்க்ரோலபிள் ஃப்ரேம் ஆப்ஜெக்ட்டு, எஸ்ஆர் டாட் இன்சர்ட் ஃப்ரேம் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்கு கொடுக்குறேன். ஸோ இந்த இன்சர்ட் ஃப்ரேம் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் பார்த்திங்க அப்படின்னா, ஃப்ரேம் அப்படிங்கிறத தான் வாங்குது, வாங்கிட்டு செல்ஃப் டாட் ஃப்ரேம்ஸ் டாட் அப்பெண்ட் ஃப்ரேம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இது என்னென்னா, நம்ம இது வரைக்கும் நம்ம ஸ்க்ரோலபிள் ஃப்ரேம்குள்ளே என்னென்ன ஃப்ரேம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோமோ ஆர்குமெண்ட்டாக அது எல்லாமே சேவ் ஆயிரும். ஓகே, அடுத்து ஃப்ரேம் டாட் அப்டேட், இந்த ஃப்ரேமை நம்ம அப்டேட் பண்ணுறோம். அதாவது உள்ளே இருக்க விஜெட்ஸு ப்ளேஸ் ஆயிடுச்சு, அதாவது அது பேரண்ட் இல்லாத ஃப்ரேம் இல்லையா, அதனால் அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஃப்ரேம் டாட் அப்டேட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அண்ட் தென் செல்ஃப் டாட் கேன்வஸ் டாட் கிரியேட் விண்டோ செல்ஃப் டாட் மார்ஜின் கமா செல்ஃப் டாட் லாஸ்ட் எண்ட். ஓகேவா, இந்த ஒரு டப்புள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது எவ்வளோ வந்து லெஃப்ட்லேருந்து தள்ளி வரணும், இது எவ்வளோ, இது அதாவது இது எவ்வளோ எக்ஸ் டைரக்ஷன், இது எவ்வளோ ஒய் டைரக்ஷன் அப்படின்னு சொல்கிறது, எக்ஸ் ஒய் கோஆர்டினேட்ஸ். ஓகே, அண்ட் விண்டோ கிரியேட் பண்ணுன்னு சொன்னோம், விண்டோ என்னன்னு அப்படின்னு கொடுக்கணும்ல. ஸோ விண்டோ இஸ் ஈக்குவல் டு ஃப்ரேம் அப்படிங்கிறதும் நம்ம பாஸ் பண்ணோம், இந்த ஃப்ரேமை விண்டோவை பாஸ் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ என்ன மீனிங் இந்த லைனுக்கு, என்ன மீனிங் அப்படின்னா, ஃப்ரேம் அப்படி நம்ம கொடுத்த ஃப்ரேமை எடுத்து கேன்வஸில் எக்ஸ் ஒயில் வை அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, தென் செல்ஃப் டாட் லாஸ்ட் அப்டேட் பண்ணுறேன். எப்படி அப்டேட் பண்ணுறேன், அடுத்த ஃப்ரேம் எனக்கு எங்கே இருக்கணும் யோசிச்சு பாருங்கள். இப்போது நான் இந்த டாப் கார்னரில் இருக்கேன், ரெக்டாங்கிளோட டாப் கார்னரில் இருக்கேன். ஸோ இப்போது நான் வந்து ஒரு ஃப்ரேமை ப்ளேஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, லாஸ்ட் அப் எங்கே இருக்கும், அந்த ஃப்ரேமோட பாட்டமில் இருக்கும். ஸோ அந்த ஃப்ரேமோட பாட்டமுக்கு போகிறது எப்படி, அந்த ஃப்ரேமோட ஹைட்டை எடுக்கணும். ஸோ அந்த ஃப்ரேமோட ஹைட்டை எடுத்து நம்ம ஸ்பேசிங்கோடு ஆட் பண்ணுறோம், ஸ்பேசிங் நம்ம கொடுக்குற ஸ்பேசிங், ஸோ ஸ்பேசிங்கோட ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு செல்ஃப் டாட் லாஸ்ட் எண்டை அந்த வேல்யூக்கு வச்சிடறோம். ஓகே, தென் ப்ரீவியஸ் இஸ் ஈக்குவல் டு செல்ஃப் டாட் கேன்வஸ் ஆஃப் ஸ்க்ரோல் ரிஜியன். ஸோ கேன்வஸ் ஆஃப் ஸ்க்ரோல் ரிஜியன் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்திங்க அப்படின்னா, நம்மளுக்கு இந்த டப்புள் கிடைக்கும், ஆனால் ஸ்ட்ரிங்காக கிடைக்கும். ஸோ 0.0.0.0 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரிங்காக கிடைக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரிங்கில் சிக்ஸ்த்து லெட்டர், அதாவது இந்த இதை எடுக்கிறேன், இந்த கடைசி ஜீரோவை எடுக்கிறேன். ஓகேவா, எடுத்து என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், அதை ப்ரீவுக்குள்ளே வச்சிட்றேன். ஸோ செல்ஃப் டாட் கேன்வஸ் ஆஃப் ஸ்க்ரோல் ரீஜியன் இஸ் ஈக்குவல் டு 0.0.0. இன்ட் ஆஃப் ப்ரீவியஸ் ஆஃப் சிக்ஸ் ப்ளஸ் செல்ஃப் டாட் ஸ்பேசிங் ப்ளஸ் ஃப்ரேம் டாட் வின் இன்ஃபோ ஆஃப் ரெக்வயர்ட் ஹைட். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு புது ஃப்ரேமை வச்சேன், அது வந்து ரெக்வயர்டு நம்மளோட கிவன் கேன்வஸை ரெக்வயர்டு ஹைட், அதோட ஹைட் மூலமாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிருச்சு. ஸோ நம்ம ஸ்க்ரோல் ரீஜினையும் அந்தளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணணும். அதனால தான் ஆனால் இந்த கடைசி இந்த நம்பர் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதில் ஜீரோக்கு பதிலாக நம்ம அந்த புது ஹைட்டை நம்ம இங்கே இன்சர்ட் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன அப்படின்னா, ஒரு ஒரு ஃப்ரேம் ஆட் ஆக ஸ்க்ரோல் ரீஜின் இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதான் இந்த ஃபங்க்ஷன் பண்ணக்கூடியது. ஸோ சிம்பிள், எல்லாம் ஒர்க் ஆகுது, பட் அந்த கேன்வஸ் இப்போ ஸ்க்ரோல் ஆகாது. ஸோ இந்த கேன்வஸை ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறோம். ஸோ செல்ஃப் டாட் கேன்வஸ் டாட் பைண்ட் ஆல் மவுஸ் வீல் அப்படிங்கிறது நம்ம ஸ்க்ரோலிங்கோட பட்டன் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பட்டன் டிகேன்டர் பட்டன் கோட்ஸ்னு கூகுள் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த பட்டன் கோடை கொடுத்துருக்கோம். அண்ட் தென் எந்த ஃபங்க்ஷனை கூப்பிடணும், செல்ஃப் டாட் ஆன் மவுஸ் வீல் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கூப்பிடணும். ஸோ செல்ஃப் டாட் ஆன் மவுஸ் வீலுங்கிற ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது, செல்ஃப் டாட் கேன் டாட் ஒய் வியூ ஸ்க்ரோல் -1* ஈவன் டாட் டெல்டா /200. ஸோ இது என்ன அப்படின்னா, இந்த கேன்வஸை ஒய் ஸ்க்ரோல் பண்ண சொல்கிறோம், ஒய் வியூவை ஸ்க்ரோல் பண்ண சொல்கிறோம். எதனால அப்படின்னா, இந்த டிஸ்டன்ஸ்னால. ஏன் இந்த -1 வருது அப்படின்னா, நான் அபவில் கொடுத்தேன் அப்படின்னா இந்த டெல்டாவோட வேல்யூ நெகட்டிவில் வரும். ஸோ அப்போ மொத்தமாக சேர்த்து பாசிட்டிவ் ஸ்க்ரோல் வரும். ஸோ நான் பிலோ கொடுத்தேன்னா டெல்டாவோட பாசிட்டிவ் வேல்யூ பாசிட்டிவ் வரும். ஸோ ரெண்டும் சேர்த்து நெகட்டிவ் ஆகும்.
எதுக்கு அப்படின்னா, நான் இப்படி ஸ்க்ரோல் பண்ணால் கண்டென்ட் வந்து மேலே போகுது, அதாவது டவுன் ஸ்க்ரோல் பண்ணால் கண்டென்ட் அப்பில் போகுது, அப் ஸ்க்ரோல் பண்ணால் கண்டென்ட் டவுனில் போகுது. ஸோ அதனால தான் இந்த மைனஸ் ஒன் அதை வந்து இன்வெர்ட் பண்ணிடும் டைரக்ஷன். இந்த யூனிட்ஸ் அப்படிங்கிறது ஜஸ்ட் அப்படிங்கிறது ஜஸ்ட் அ டேக் நேம். ஓகே, ஸோ இந்த டேக் நேமை கொடுக்குறது எதுக்குன்னா ரெஃபரன்ஸ் பண்ணுறதுக்கு. இந்த ஈவெண்ட் அப்படிங்கிறது டிகே என்ற ஈவெண்ட் ஹேண்ட்லிங்கோட ஈவெண்ட் வேரியபிள். ஸோ அதுலேருந்து டெல்டா அப்படிங்கிற ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்ணிக்கும். ஸோ ஈவெண்ட் டாட் டெல்டா என்னன்னு தெரிலனா கூகுள் பண்ணி பாருங்கள். அது ஒரு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஈவெண்ட் ஹேண்ட்லிங்கில் ஈவெண்ட் வேரியபிளில் மவுஸ் ஸ்க்ரோல் ஆச்சுன்னா மட்டும் டெல்டா அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நம்மளுக்கு கிடைக்கும். அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து லினக்ஸ்க்கு இந்த பைண்டிங் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ஈவெண்ட் டாட் டெல்டா லினக்ஸ் யூசர்ஸ்க்கு இருக்காது. நான் விண்டோஸ் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு டெல்டா அந்த அட்ரிபியூட் அவைலபிளாக இருக்குது. ஸோ இன்னும் லினக்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் வரல, பட் லெட்ஸ் சி. ஸோ இதில் வந்து நான் எனக்கு ஏற்ற மாதிரி நிறையா ஃப்ரேம்ஸை நான் வந்து ஆட் பண்ண போகிறேன். எப்படின்னா 100 ஃப்ரேம்ஸ் ஆட் பண்ண போகிறேன். ஸோ 100 ஃப்ரேம்ஸை க்ரியேட் பண்ணி இன்சர்ட் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறேன். என்னோடய ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எனக்கு ஒரு ஸ்க்ரோலபிள் ஃப்ரேம் வருது. ஓகே, வெயிட் அ செகண்ட், மவுஸ் டக் ஆயிடுச்சு. யா ஓகே, எனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரோலபிள் ஃப்ரேம் வருது. இப்போ நம்ம ஸ்பேஸிங்கை சேஞ்ச் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ஸ்பேஸிங் நான் வந்து இப்போது 10 கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நடுவில் 10 கேப் வந்திருக்கு ஒரு ஒரு விட்ஜெட்டுக்கு நடுவில். ஓகே, அதே மாதிரி இப்போது ஸ்பேஸிங் 100 கொடுத்தா இனிமேல் பெரிய கேப் வரும். பட் அந்த ஸ்க்ரோலபிள் ப்ராப்பர்ட்டி எல்லாமே அப்படி தான் இருக்குது. இப்போ மார்ஜினை மாற்றி பார்க்கலாம். மார்ஜின் வந்து 16 கொடுத்துருக்கேன். இப்போ 100 மார்ஜின் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் லெஃப்ட்லேருந்து தள்ளி வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ 50 கொடுத்தோம் அப்படின்னா உள்ளே கட் ஆகிடும், இந்த மாதிரி ஆகிடும். ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்த்துக்கலாம் அந்த ஸ்க்ரோலபிள் ஃப்ரேம் வச்சு. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது இந்த ஃப்ரேமை வந்து இந்த விஜெட்டை இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு தோணுச்சுன்னா என்னோடய ரெப்போ லிங்க் வந்து கீழே இருக்குது. ஸோ அந்த லிங்க்கில் வந்து நீங்கள் ஒரு புல் ரெக்வஸ்ட் க்ரியேட் பண்ணி மேபி உங்கள் சஜஷன்ஸ் கொடுங்க, இல்லை மேபி ஏதாவது பக்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். ஓகே, ஸோ இந்த ஃப்ரேம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது நான் மேபி இது நான் வர வர அடுத்து என்னோடய கிளாஸ் பேஸ்டு டிகே என்டர் ப்ராஜெக்ட்ஸ் நிறையா யூஸ் பண்ணுவேன். ஸோ மேக் ஷூர் யூ ஹேவ் அ நோட் ஆஃப் இட். ஓகே, ஸோ இன் அனதர் வீடியோ ஐ வில் சி யூ அண்டில் தென். பை பை.